சாப்பாடை போட்டு லெக் பீஸ் நடுல வச்சு ரெடியா வை. ஆண்டிவே கொடூர பசியில இருக்கேன். சரி சரி நீ வா. பை பை. ஒரு புடி புடிச்ச வந்துட்டாரு. சிக்கன் வேற எக்ஸ்ட்ரா இல்லையே, இப்ப என்ன பண்றது? என்னன்னு தெரியலம்மா, இன்னைக்கு 11 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடு வை, சாப்பாடு வை. என்னப்பா ரசம் சோறும் துவையலும் இருக்கு? அதான் இன்னைக்கு வீட்டுல சமைச்சோம். என்னம்மா சொல்ற, நான் கை கழுவ போகும்போது சிக்கன் குழம்பையில பார்த்தேன். சாச்சே, கண்டிப்பா இருக்காதுப்பா. ரசத்தை தான் நீங்க சிக்கன் குழம்புன்னு நினைச்சிருக்கீங்க. மீனாஜி, சிக்கன் லெக் பீஸையும் பார்த்தமா? அதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. சிக்கன் லெக் பீஸ் நான் உங்களுக்கு வைக்கவே இல்லையே. வைக்கவே இல்லையா? ஷம அடி தூள். மீனாட்சி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் லெக் பீஸ் தான் பார்த்தேன். ஓவர் பசியில வந்ததுனால உங்களுக்கு பாக்குறதெல்லாம் லெக் பீஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கும்பா. நீங்க சாப்பிடுங்க. ஏம்மா, ஒருவேளை என்ன வச்சோம்னு நீ மறந்துட்டியோ? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்துருச்சுதான், அதுக்காக இப்படி எல்லாம் கேட்காதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. சாரிமா சாரிமா, நான் தான் ஏதோ குழப்பத்துல இருந்திருப்பேன் போல இருக்கு. நீங்க சாப்பிடுங்கப்பா. சிக்கன் வாசம் கூட வருது, ஆனா இல்லைன்றாலே. ஒருவேளை நமக்கு தான் மனப்பிராந்தியா இருக்குமோ? இருக்கும். அப்பா, இன்னும் கொஞ்சம் துவையல் வைக்கவா? கண்டிப்பா எடுத்துக்கிறோமா. வை வை. சாப்பாடு எப்படி இருக்குப்பா? அருமை, ரொம்ப பிரமாதமா இருக்கு. சரி, கொஞ்சம் உப்பு இருந்தா தேவையா? கரண்டி Thank you.
விக்கல் வித்தியாசமா இருக்கு. தண்ணி எடுத்து குடிமா. விக்கல் நின்னுடுச்சுப்பா, நீங்க சாப்பிடுங்க. பிரசாமி, வேட்டி அண்ணனும் மீனாட்சியும் வாழ்க்கையில ஒன்னு சேரணும். அவங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை ஏத்துக்கிட்டதுக்காக இந்த நேர்த்தி கடனை நான் நிறைவேற்றுறேன். வாங்கக்கா. துளசி, இப்பவும் நல்லா யோசிச்சுக்கோ. வயித்து புள்ளத்தாச்சு, இத பண்ணிதான் ஆகணுமா? ஆமாக்கா, நேர்ந்துகிட்ட நேர்த்தி கடனை நிறைவேற்றி தானே ஆகணும். இருந்தாலும் அக்கா, சாமி விஷயம், இதுல எந்த குறையும் சொல்ல வேண்டாம். நல்லதாவே நினைப்போம். நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் மட்டும் யாருக்கிட்ட சொல்லிடாதம்மா. நான் இதை பண்ணனே நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கக்கா. சொல்ல மாட்டேம்பா. சாமியை கும்பிட்டு சாப்பிடுமா. வேட்டி அண்ணன் என்னைக்கும் நல்லா இருக்கணும். இருமா, நான் வந்துற. சரிக்கா, எதுக்கும் முக்காடு போட்டுக்கலாம், அப்பதான் யாரும் பார்க்க மாட்டாங்க. யாரோ ஒரு பொண்ணு வேண்டிக்கிட்ட நேத்தி கடனுக்காக மன்சோர் சாப்பிட்டு இருக்காங்க. நேத்தி கடன் பண்ற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டமோ. எல்லாம் உங்க நன்மைக்காக தான் தம்பி. மரகதக்கா, நீங்களா? யோ, யாரியா இவங்க? நம்ம மாமா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தானே அக்கா இருக்காங்க. ஓஹோ. ஆமாக்கா, என்கிட்ட ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்னீங்க? அந்த வேண்டுதல் உங்களுக்காக தான் சொன்னேன். புரியலக்கா. அங்கே உட்காந்து சாப்பிட்றது யாருன்னு நினைச்சீங்க? யாரு? நம்ம துளசி தான். வயிற்று புள்ளக்காரி இதெல்லாம் பண்ணா உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொன்ன, என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா கூட உன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க மாட்டா.
எதுக்குமா இதெல்லாம்? எதுக்காக நீ இப்படி கஷ்டப்படுற? இல்லைண்ண, அது வந்து பிறக்க போற குழந்தை நல்லா இருக்கணும்னு எனக்கெல்லாம் தெரியும் துளசி. எனக்காக ஏன் துளசி? இதெல்லாம் பத்தாதுண்ண. நீங்க எனக்கு பண்ண நல்லதுக்கெல்லாம் முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைண்ண. மீனாட்சியும் நீங்களும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும்னு வேண்டின, அது நடந்துருச்சு. அதான் வேண்டினபடி நேர்த்தி கடனை செலுத்திட்டு இருக்கேன். இந்த கடனால நான் எப்படிமா அடைக்கிறது? நீங்க எப்பவும் உங்க தங்கச்சி மேல இதே பாசத்தோட இருங்கனே, அது போதும். இப்ப சொல்றேன் துளசி, நீ என் கூட பிறக்கலனாலும் என் ரத்தம் தான், என் தங்கச்சி தான். லட்சுமி, வீட்டுல ஒருத்தர் இங்க ஆனா? அதானே அந்த புள்ள பேர் என்னங்க? வேட்டையனோட அம்மா பேரு சுதான்னு நினைக்கிறேன். சுதா, சுதா அக்கா, வாங்க அக்கா, வாங்க மாமா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா, முதல்ல உட்காருங்க. என்னக்கா தாம்பூல தட்டு பத்திரிக்கையோட வந்திருக்கீங்க? துளசிக்கு வளகாப்பு வைக்க போறீங்களா? என்னமாமா இது? வளகாப்பு பத்திரிக்கை இல்லம்மா. அப்புறம் எங்களோட கல்யாண பத்திரிக்கை. கல்யாண பத்திரிக்கையா? நீ ஒண்ணும் குழப்பமாகாதம்மா, இது எங்களோட 60th கல்யாண பத்திரிக்கை. 60th கல்யாணம் 60 வயசுல தானே பண்ணுவாங்க? ஆமா வாசம் தான். இப்ப எனக்கு என்ன வயசாதுன்னு நினைக்கிற? உங்களுக்கு 60 வயசா? பார்த்தா அப்படி தெரியவே இல்ல மாமா. நான் ஒரு 50-55 இருக்கும்னு நினைச்சேன். போன மார்கழி 22 எனக்கு 60 வயசு நிறைஞ்சிருச்சுமா. அதான் எனக்கும் லட்சுமிக்கும் 60 கல்யாணத்தை நடத்தி போடலாம்னு மாப்பிள்ளையும் துளசியும் ஆசைப்பட்டாங்க, நாங்களும் சம்மதிச்சிட்டோம். அடுத்த மாசம் 5th கல்யாணத்தை வச்சிருக்கோம். எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் என்னோட சம்பந்தி நீங்களும் தாம்மா. அதனால அவசியமா நீயும் வேட்டைன்னு வந்து இந்த கல்யாணத்துல கலந்துக்கணும். அது வந்து மாமா, அண்ணன் வீட்டோட எனக்கு பேச்சுவார்த்தை இல்ல, அது இதுன்னு சாக்கு பக்கம் சொல்ல கூடாதுமா, சொல்லிவிட்டேன். நான் இந்த கல்யாணத்துக்கு வேற யாரையுமே கூப்பிடலம்மா. அதனால என்ன உங்களோட ரத்த சொந்தமா நினைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி தரணும்னு கேட்டுக்கிறேம்மா. பத்திரிக்கையை வாங்கிக்கிட்டு கல்யாணத்துக்கு போகாம இருந்துட வேண்டியதுதான். ஆமா, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா வரமாட்டோம். ஏம்பர்ச்சு, அன்னைக்கு எனக்கு பத்திரிக்கை வைக்கும் போதே எனக்கு வரம் இஷ்டம் இல்லைன்னு தெளிவா சொன்னே, அப்புறம் எதுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சு இன்னொரு பத்திரிக்கை யூஸ் பண்றீங்க? நான் சொன்னதான் எங்க அம்மாவும் சொல்ல போறாங்க இல்லமா? இல்ல தம்பி, அம்மா பத்திரிக்கை வாங்கிட்டாங்க. அது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பத்திரிக்கை வாங்கிருப்பாங்க பெருசு, ஆனா கல்யாணத்துக்கு எல்லாம் கண்டிப்பா வரமாட்டாங்க. நான் சொல்றது கரெக்ட் தானம்மா? என்ன சுதா, வேட்டையை சொல்றது உண்மையா? ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான். தெளிவா பேசிட்டு இருக்கேன், உளறன்ற. ஹலோ, நாங்க இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டோம். நீங்க எதிர் குடும்பத்தோட சேர்ந்து கல்யாணத்தை நடத்துவீங்க, நாங்க அதுல வந்து கலந்துக்கணுமா? வாய்ப்பே இல்ல. தம்பி, எங்களுக்காக கொஞ்சம் நீங்க விட்டு கொடுக்க கூடாதா? பெருசு, நாங்க எதுக்கு விட்டு கொடுக்கணும்? இல்ல எதுக்காக இந்த கல்யாணத்துல பங்கெடுத்துக்கணும்? போக்குவரத்து செலவுல இருந்து எல்லாமே எங்களுக்கு தண்டம் தானே? அதை எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம் தம்பி. தங்குற செலவு அதையும் பாத்துக்கிறோம்.
சரி செலவை பாத்துக்கிறீங்க ஓகே, ஆனா இங்க எதிரி குடும்பம் எங்களை அவமானப்படுத்துவாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதையும் பாத்துக்கிறோம். என்ன வேடிக்கையா? இல்ல தம்பி, அவமானப்படுத்தாம பாத்துக்கிறோம். சண்டை சச்சரவு அடிதடி எதுவுமே வராது, எல்லாத்துக்கும் நாங்க கேரண்டி. ஸோ இருந்தாலும் எனக்கு இது சரியா படல, நாங்க வரல பெருசு, அவ்வளவுதான். அம்மாடி சுதா, பாண்டி இப்ப எங்க கூட கிடையாது, அதனால பாண்டிக்கு பதிலா என் மகஸ்தானத்துல இருந்து வேட்டையன் தான் எல்லா சடங்கையும் நடத்தி வைக்கணும்னு நாங்க விருப்பப்படுறோம். நான் வீடேறி வந்து அழைப்பு வச்சிருக்கிறேன், எனக்கு மரியாதை தரதும் தராதும் உங்க இஷ்டம், நான் வரேம்மா. வாமா. வரோம். ஒரு நிமிஷம் மாமா, நாங்க இந்த கல்யாணத்துக்கு அவசியம் வரோம். ஏய் சுதா, நீ கொஞ்சம் சும்மா இருடா. இது ஒன்னு சொல்லிடுறானா உனா? ஆனா வேட்டையன் சொன்ன மாதிரி அந்த வீட்டுல இருக்கிறவங்க வேணும்னே அவமானப்படுத்தணும்னு பாப்பாங்க, அதை மட்டும் நீங்க ஒரு குறையும் வராம நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க வர்றேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க மாமா, உட்காருங்கக்கா. அம்மாவோட விக்கெட்டும் கிளீன் போல்டு அட்டையா இல்லாடிதானி. ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ? மணி என்ன? அத்தரையா? ஐயோ நல்லா தூங்கிட்டோமே. இறைவா, விடீர் இந்த பொழுது எல்லாருக்கும் நல்ல பொழுதா இருக்கணும். இப்போ அடுத்து என்ன, பல்லு வலிக்க குளிக்கணுமா? எப்போ வந்தால் அதெல்லாம் கண்டுபிடிச்சவனும் பேசாம காட்டு வாசியாகவே இருந்திருக்கலாம். துண்டு எங்கே போட்டேன் காணும்? ஒருவேளை பேக்கில் வச்சுட்டோமோ? இது என்னடா பகல் கொள்ளையா இருக்கு? என் பேக்கில் இருந்த துணியெல்லாம் எவனும் ஆட்டியா போட்டானே. ஐயோ ஜட்டி பண்ணினாது இருக்கா? ஐயோ அதையும் காணோம். அதை எடுத்துட்டு போய் என்னடா பண்ண போறீங்க? ஒட்டு துணி இல்லாம சுருட்டிட்டு போயிட்டாங்க. ஐயோ இது கண்டிப்பா உள்நாட்டு சரியா தான் இருக்கும். ஏய் எவன்டா அந்த வேலையை பார்த்தது? ஐயோ எங்க தேடுவேன் என் துணி, எங்க தேடுவேன், எங்க தேடுவேன். காணோம் போச்சு, என் துணியெல்லாம் போச்சு, என் ஜட்டி புனியனும் போச்சு, துண்டா காணோம், ஏ துணியா காணோம். என் ட்ரெஸ், என் ட்ரெஸ், என் வேட்டி, என் சட்டை, என் துண்டு, என் ஜட்டி. அம்மா இதை யாரு திருடி கொண்டாந்து இங்க போட்டிருப்பாங்க? என்ன துணி எந்த லூசு துவச்சது? வேற யாரு? நான் தான். யூ நிஜமா நீயா துவச்ச? ஏன் கேக்குற? இல்லடி சட்டை வேட்டி துவச்சதெல்லாம் ஓகே, உள்ளாடைகளுமா? எல்லாமே நான் தான் துவச்சேன்.